நண்பர்களுக்கு வணக்கம். போன சில வீடியோக்களில் மேக்கு கூட ஒரு குட்டி பையலும் இருக்கிறத பார்த்துட்டு நண்பர்கள் எல்லாரும் என்னப்பா இது புது பையன் ஒருத்தன் வீட்டுக்கு வந்திருக்கான் போல், அவனை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த குட்டி பையன் எங்கேருந்து வந்தான், இப்போ எங்கே இருக்கிறான், இது மாதிரி ரொம்ப சின்ன குட்டிங்களை பார்த்தா மேக் எப்படி பிஹேவ் பண்ணுவான் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாகவே மேக் ரொம்ப குட்டிங்களை பார்த்தாலே தெரிச்சு ஓட தான் செய்வான். முதல்ல ரொம்ப பாசமாக வாலாட்டிக்கிட்டே போவான். அந்த குட்டி குடுகுடுன்னு அவன் பக்கத்தில் போனதும் அடே என்னது காலுக்குள்ளே ஓடிட்டு அப்படின்னு கலவரமாக ஓட ஆரம்பிச்சிருவான். சில சமயம் பாவமாக தெருவில் சுற்றிட்டு இருக்க குட்டிகளை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் பால் வச்சா நல்லா குடிக்கும். அப்புறம் யாராவது கேட்டால் கொடுத்துருவேன். இந்த குட்டி ரொம்ப நாளைக்கு முந்தி வந்தது. மற்ற எல்லா குட்டிகளும் அவங்க தாய்கிட்ட பால் குடிச்சிட்டு இருக்க இது மட்டும் பாவமாக பார்த்துட்டு இருந்தது. அதோட அம்மா இது இல்லை, எப்படி தனியாக தப்பிச்சு வந்ததுன்னு தெரியல. சரின்னு வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தேன். அப்புறம் இங்கே ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டோம். மேக் முதல்ல வந்ததுமே கலவரமாக தான் பார்ப்பான். அடே என்ன இது பார்த்தா ரொம்ப அழகாக வேற இருக்கான், நமக்கு போட்டியாக வந்துடணும் அப்படின்னு நினச்சிக்குவான் போல். பார்த்துட்டு இது மாதிரி தான் ஓடுவான். இந்த குட்டி ஒரு நாள் வாக்கிங் போகும்போது ரொம்ப பாவமாக சுற்றிட்டு இருந்தது. யாரோ எங்கேருந்தோ தூக்கிட்டு வந்து விட்டுட்டாங்க போல். அதோட அம்மா இந்த ஏரியாவே இல்லை, நான் வழக்கமாக போகிற ஏரியாங்கிறதுனால அங்கே இருக்க நாய் எல்லாமே நல்லாவே தெரியும். ஒரு நாள் முழுக்க கத்திக்கிட்டே வெயிலில் கிடந்தது. அடுத்த நாள் வாக்கிங் போகும்போது மேக்கை வீட்டில் விட்டுட்டு நானும் என் பொண்ணும் போய் குட்டியை தூக்கிட்டு வந்தோம். அப்போ வீட்டில் என் மனைவி கிடையாது, ஊருக்கு போயிருந்தாங்க. நானும் அபியோ தான் தூக்கிட்டு வந்த குட்டியை பார்த்தாகணும். மேக் முத முதலாக குட்டியை பார்த்ததும் எப்படி ஒரு ரியாக்ஷன் பாருங்க. அடே என்னது பெருச்சாளி சைஸில் பையன், நம்ம இடத்த பிடிக்க வந்துட்டானோ. இதுக்கு என்ன அர்த்தம்னா, தம்பி இது என்னோட ஏரியா, நான் தான் இங்கே ராஜா, இடத்த பிடிக்கிறேன்னு மடத்தை பிடிக்கிற கதெல்லாம் இங்கே ஆகாது அப்படின்னு தன்னோட ஆதிக்கத்தை நிலைநாட்டுறது தான். அதுக்கு ஏன் கார் தான் கிடச்சிதாடா. ரொம்பவே சின்ன குட்டி, முதல்ல ஒரு கிண்ணத்தில் பால் வச்சு பார்த்தோம், நல்ல பசி போல். குடிக்க ட்ரை பண்ணுறான் ஆனால் குடிக்க தெரியல. சரி சரி சரி, அப்புறம் இங்கே ஒரு மெடிக்கல் ஷாப் போய் ஃபீடிங் பாட்டில் ஒன்று வாங்கிட்டு வந்து அதில் கொடுத்தோம். பைய ஃபீடிங் பாட்டிலை பார்த்ததும் செம ஆக்டிவ் ஆயிட்டான். பாலை குடிச்சிட்டு விரிச்சு போட்ட ஒரு சாக்கில் படுத்து நல்லா தூக்கம். இங்கே பக்கத்தில் நண்பர் ஒருத்தர்கிட்ட இந்த பையலை பற்றி சொன்னேன். அவர் அவரோட வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு யாருக்காவது வேணுமான்னு கேட்டார். ஒருத்தர் ரெண்டு நாள் கழித்து வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அது வரைக்கும் மேக்கோட இருந்துட்டு போட்டோன்னு அவன் பெட் பக்கத்துலேயே இந்த குட்டியும் ஒரு சாக்கு விரித்து கொடுத்தாச்சு. மேக் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிட்டு இருந்தாலும் இவனை கண்டுக்கிறதே இல்லை. என் மனைவி ஊர்லேருந்து வந்ததும் பார்த்துட்டு அப்பாவும் பொண்ணும் நான் இல்லைன்னு என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, யார் இதை எடுத்துகிட்டு வந்தது அப்படின்னு செமத்துட்டு, அப்புறம் கொஞ்ச நேரத்திலே பசியில் கத்துது போல் அப்படின்னு அவங்களே பால் எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மக்கில் கொஞ்சம் தண்ணி எடுத்து பையலை நல்லா தொடச்சி விட்டாங்க. ரெண்டு நாள் எங்கள் வீட்டிலே தான் இருந்தான். கூட ஒரு ரெண்டு நாள் இருந்தால் மேக்கு கூட நல்லா பழகியிருப்பான். ரெண்டு நாள் கழித்து ஒரு மஹிந்திரா ஜீப்பில் வந்து பையலை கூட்டிகிட்டு போனாங்க. ரெண்டு நாள் காலுக்குள்ளே ஓடிட்டு இருந்தது, அதுக்குள்ளே நல்லா பழகிடுச்சு. தூக்கி கொடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. மேக் குட்டிகளை பார்த்தாலே 10 அடி தள்ளி தான் நடப்பான். அதனால் பெரிய ரகலைகள் எல்லாம் இந்த வீடியோவில் இல்லை, அவனோட ரகலைகள் எல்லாம் எங்ககிட்ட மட்டும்தான். அதில் ஒன்றை பார்த்துட்டு இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். பையன் ரொம்ப ஜாலியாயிட்டானா, இப்படி தான் தள்ளுங்க மக்கா, இந்த சோஃபா எனக்கு தான், எல்லாரும் எந்திரிங்க அப்படின்னு குட்டிக்காரன் அடிக்க ஆரம்பிச்சிருவான். விளப்பறேன் நீ.
ரகலன்னு ஆரம்பிச்சிட்டா இப்படிதான் பய சோஃபாலே நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிருவான். அவ்வளோதாங்க இந்த எபிசோடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மேக்கப் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.